பக்தி ட்ரீம்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்கள் சிவசுமதி பேசுகிறேன். இன்னைக்கு தலைப்பு என்னென்னா, கிரிவல ரகசியங்கள். கிரிவல ரகசியங்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா சிவாய நம. அண்ணாமலையார் புகழ் பேச வார்த்தையே பத்தாது. எவ்வளோ பேசினாலும் பேசிட்டே இருக்கலாம். அதுவும் கிரிவலன்றது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய வரம். அதாவது கிரிவலம் அப்படின்னா திருவண்ணாமலையை வளம் வரத்து. திருவண்ணாமலையே பெரிய இருக்கத்துலேயே பெரிய மலை திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதோட புண்ணியத்தை அளந்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையோட கிரிவலத்தோட ரகசியங்களை நம்ம இப்போ பேச போகிறோம். என்னென்னா, முதல்ல எல்லாருக்கும் குருமார்கள்னு இருப்பாங்க. குருமார்கள்னா சித்தர் வடிவத்துலேயும் இருப்பாங்க, குருக்கள் இருப்பாங்க. அந்த குருவோட பாதையில் நம்ம பயணிக்கும்போது எந்த கர்மாவும் நம்மளை அண்டாது, எந்த ஒரு தீயதும் நம்மளை அண்டாது. குரு பார்வை கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க. குருவோட சேவை நமக்கு கோடி நன்மையை தரும். அதே மாதிரி கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. அந்த சித்தர்களோட திருவருள், அவங்களோட பார்வை நம்ம மேலே படும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கர்மாக்கள் தானாகவே விலகும். இது அற்புதமான முக்கிய ரகசியம். இதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிரிவலம் போகும்போது சிவனோட தியானம் இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையோட நம்ம கிரிவலம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நினப்போடையே போவாங்க. தயவு செய்து இந்த தவறை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அன்பால் மனசு உருகி எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையாரை நினச்சிட்டே நீங்கள் கிரிவலம் போகும்போது ஒரு ஒரு அடிக்கும் உங்களோட கர்மாவினை விலகும். உங்களுக்கு அனைத்து வித செல்வங்களும் அனைத்து வித சுகங்களும் வந்து உங்களை தானாக வந்து சேரும். தயவு செய்து உங்கள் எண்ணத்தில் தவறு இல்லாமல், எண்ணம் சிதறாமல், ஒரே நோக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரம். அண்ணாமலையாரை நினச்சி சிவாய நம அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் கிரிவலம் வரீங்க. உங்களோட கர்மாவினையும் சரி, உங்களோட சோகங்களும் சரி, உங்களோட கஷ்டங்களும் சரி, படிப்படியாக படிப்படியாக நீங்கள் அடி அடி எடுத்து வைக்க வைக்க அடியடியாக அவர் உங்களோட கஷ்டங்களை தீர்த்து உங்களுக்கு நல்லது செய்வார். அடுத்தது கிரிவலம். அடுத்த ரகசியம் என்னென்னா, தேவர்கள்லாம் வணங்கின பெரிய அண்ணாமலையார், அவர் பெரிய பாதம், பெரியவர் அவர் தான். தேவர்கள்லாம் காண கிடைக்காத அவர், ஆனால் நமக்கு அவ்வளோ மலை போல் உயர்ந்து நமக்கு காட்சி தருவார். அண்ணாமலையாரோட மண் கூட ஒரு ஒரு சிவன் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சித்தர்கள்லாம் அண்ணாமலையாரோட மண்ணை எடுத்து முடிச்சு வச்சுப்பாங்களாம். ஏன்னா ஒரு ஒரு மண்ணும் ஒரு ஒரு லிங்கம்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக அண்ணாமலையார் கிரிவலம் வர முடியாதுங்க. ஏன்னு சொல்லுங்க, அவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருந்தா தான் ஒரு தடவை கிரிவலம் வருவாங்களாம். அப்போது நம்மளோடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளோட முன்னோர்கள், அதாவது நம் தாய் தந்தையர், நம் தாய் தந்தையருக்கு அப்பாக்கள், தாத்தாக்கள், கொள்ளு தாத்தாக்கள், யாரேனும் நமக்கு சிவபூஜை செஞ்சுருக்கலாம். அவங்களோட பலன் வந்து நமக்கு வந்து சேரலாம். அப்படி நம்ம சேரும்போது நம்ம அந்த பலனோட அர்த்தத்தில் நம்ம கிரிவலம் ஒரு முறை வரலாம் பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய பலன் பாருங்கள். 3000 வருஷம் ஒரு பிறப்பு இருக்குமா, மனித பிறப்புக்கு 3000 வருஷம் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. 3000 வருஷத்தில் நிறைய மனித பிறவி வந்துகிட்டே இருக்குமா, ஆனால் எல்லா மனித பிறவியிலையும் அண்ணாமலையாரை சுத்த முடியாதான். எந்த மனித பிறவியில் நம்மளுக்கு சுத்தணும்னு சாமி எழுதியிருக்காரோ அந்த மனித பிறவியில் தான் அவரோட பாதத்தை நம்ம அடையிறதுக்கு அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். தவறாமல் நீங்கள் கிரிவலம் வாங்க, அவர் அண்ணாமலையாரோட புகழை பாடுங்க, சிவாய நம என்று சொல்லி அந்த கிரிவலத்தை வரும்போது உங்களோட எல்லா வினைகளும் அப்படியே ஒரு அபாயம் இல்லாமல் விலகி ஓடும். அதான் சிவாய நம சொல்லுவதுக்கு அபாயம் ஒரு காலமே இல்லை. அடுத்தது கிரிவலம் வரும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், மழை பெய்யும். ஆமாம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு கடகடகடன்னு ஓடுவாங்க. தயவு செய்து அந்த தவறை பண்ணாதீங்க. மழை பெய்யும்போது நீங்கள் கிரிவலம் வளர்த்து அவ்வளோ ஒரு புண்ணியமான விஷயம். உங்களோட ஒரு ஒரு துளியும் மேல் படும்போது அமிர்தமான ஒரு
அமிர்தம் வந்து அமிர்தமலைன்னு சொல்லுவாங்க அது பேர். அமிர்தமலை நம்ம அதாவது அண்ணாமலையாரோட மலையில படுற ஒரு ஒரு துளியும் அமிர்தம் சொல்லுவாங்க. அந்த துளி நம் மேல படும்போது எப்பேற்பட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும்ன்றது சொல்லில் அடங்காது. நான் இந்த ஒரு சொல்ல புண்ணியம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த புண்ணியன்ற சொல்லுக்கு எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. அதனால மழை பெய்யும் போது தயவு செய்து ஓடிடாதீங்க, நடந்து அண்ணாமலையார கிரிவலம் வாங்க. அதோட பலன் பன்மடங்கா உங்களுக்கு கிடைக்கும். தேவர்கள் வணங்கி இருக்கிற பூமி, திருமால் வணங்கி இருக்கிற பூமி, பிரம்மன் வணங்கின பூமி, தேவர்கள் எல்லாருமே குபேரன் வணங்கின பூமி. கார்த்திகை மாசத்துல அவர் வளம் வரும்போது குபேர வளம்னு சொல்லு தனி நாளே இருக்கு. அவர் வணங்கின பூமி, அனைத்து செல்வங்களும் தர ஒரு அற்புதமான பூமி திருவண்ணாமலையார் பூமி. நீங்க அவர் கிரிவலம் வளர்ந்து இன்னும் பயன் அடையுங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, கிரிவலம் பௌர்ணமியில தான் நிறைய பேர் வராங்க. பௌர்ணமியில தான் போகணுமா? இல்லைங்க, எல்லா நாளும் இறைவன் கொடுத்த நமக்கு கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா நொடியும் நல்ல நொடி. சிவா சிவா என சொல்ற ஒரு ஒரு நொடியும் நல்ல நொடி, அற்புதமான நொடி. இந்த நேரம் நீங்க சிவசிவான்னு சொல்லி ஒரு வேலையை ஆரம்பிங்க, அதுவே உங்களுக்கு கௌரி நேரம்னு சொல்லலாம், நல்ல நேரம் சொல்லலாம், அற்புதமான நேரம் சொல்லலாம், எல்லாம் கை கூடுற நேரம். அதனால எல்லா நாட்களும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லா நாள்லையும் சுத்தலாம். திங்கக்கிழமை சோமவாரம் சொல்லுவாங்க, ஐயனுக்கு உகந்த நாள். அதில் சொல்லும்போது அதில் நீங்கள் கிரிவலம் வரும்போது பூரண சிவன் அருள் கிட்டம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் முருகன் அருள் கிட்டம், புதன் தொழில் உங்களுக்கு மேன்மைப்படும், வியாழன் குரு பார்வை கோடி நன்மை தரும், எடுத்த செயல் வெற்றிகரமாக முடியும். வெள்ளி சுக்கரப்பார், சுக்கரன் வந்து வணங்கும் நேரத்தில் நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் போகும்போது சுக்கரனோட பார்வை உங்களுக்கு அதிகமாக வரும். சனி நம்மளோட தர்ம, சனி பகவான் வந்து ஒரு தர்ம தேவன் சொல்லுவாங்க அவரை. அதாவது அவர் கடமையை என்றைக்குமே தவற மாட்டார். அப்பேற்பட்டவர் அந்த சனி நாளில் நீங்கள் வணங்கினா அவர் உங்களுக்கு கோடி நன்மை செய்வார். ஞாயிறு, ஞாயிறு அவரோட புகழ் எப்படி சொல்கிறது, அவரோட கதிர் வீச்சுகளால் நமக்கு அள்ளி நன்மை தருவார். உடல் பலம் பெறும், மனபலம் பெறும், புத்தி பலம் பெறும். அதனால் எல்லா நாள்லேயும் பௌர்ணமி நாளில் தான் நீங்கள் கிரிவலம் வரணுன்ற இல்லாமல் எல்லா நாள்லேயும் எல்லா நேரத்துலேயும் நீங்கள் இறைவனோட நாமத்தை சொல்லிட்டு கிரிவலம் வாங்க. அடுத்த கிரிவலம் ரகசியம் என்னன்னா, இப்போது முன்பதிவில் நான் முன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் மழை பெய்யும் போது நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சில மழை பெய்யும் போது நிற்காமல் நீங்கள் கிரிவலம் வரும்போது ஐயனோட பார்வை உங்கள் மேலே பட்டு, அதாவது மழை துளியில் அவரோட அந்த வீச்சு உங்கள் மேலே படும்போது உங்கள் பாவங்களை விலகிறதுக்கு ஈஸியான வழியாக இருக்கும் அது. அதனால தான் மழைத்துளி உங்கள் மேலே படும்போது அமிர்த மழைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த மழைத்துளி படும்போது உங்கள் பாவம் விலகும். அப்படி விலகி வரும்போது என்ன ஒரு சிலர் என்னன்னு, அப்பா நம்ம மேலே இருக்கிற பாவம் போயிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன பாவம் பண்ணிட்டு வேணாலும் மழை எப்போ வருதோ அப்போ நம்ம கிரிவலம் போகலாம் அப்படின்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அதுதான் பஞ்சமாக பாவம்னு சொல்லுவாங்க. அதனால் ஆத்மார்த்தமாக நீங்கள் சுற்றும்போது தானாக வரும் மழை துளியில் நிற்காமல் அந்த அமிர்த துளியோடு நீங்கள் கிரிவலம் வாங்க. இறைவனோட திருவருள கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிரிவலம் வரும்போது சில பேர் செருப்பு போடலாமான்னு கேட்குறீங்க. இறைவனுக்கு தெரியும் முடிய இவங்களால் பாதையில் நடக்க முடியும், இவங்க பாதம் சரியில்லை, இவங்க பாதம் நல்லா இல்லை அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். ஏன்னா இறைவன் நம்ம எல்லாருக்கும் அப்பா. இந்த குழந்தைக்கு கால் சரியில்லை அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். அதனால் அவர்கிட்ட கால் பாதம் முடியாதவங்க உங்களால் போட முடியாது, நடக்க முடியாது, வெறும் தரையில் வெறும் ரோட்டில் நடக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் சிவசிவா சொல்லி நீங்கள் செருப்பு போட்டுட்டு முயற்சி பண்ணி நடங்க. எல்லா நலனும் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் மனசில் எந்த சலனமும் இல்லாமல் நீங்கள் பாட்டுட்டு போங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்கள் பாதம் நல்லா இல்லை, இவர் இந்த குழந்தையால் நடக்க முடியாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவளுக்காக இது எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு திருவருளை கூட்டி தருவார். அதனால் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. மனசார சிவாய நம என்று சொல்லி அவர் திருவருளை பெறுங்க.
எதனா உங்களுக்கான கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதவியில் சந்திக்கிற உங்களோட சிவசுமதி. நன்றி, வணக்கம்.